நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் நியூஸ் இன்டர்நேஷனல். இது மக்கள் ஊடகம். தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் ஒரே நாளில் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கபாலி திரைப்படத்தின் திரை கண்ணோட்டத்தை இப்போது காண்போம். ரசிகர்கள் ஆரவாரத்துடன், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கருத்துக்கள் பதிவாகின. ஐட்ரீம்ஸ் உரிமையாளர் அருகாமையில் இருக்காரு. கபாலி படம் ஐட்ரீம்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால இதை பத்தின சில தகவல்களை சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கபாலி திரைப்படங்கள் வந்து இப்போ உங்க தியேட்டர்ல வெளியிட்டிருக்கீங்க, அவங்க பார்க்கறதுக்கு டிக்கெட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுதா? இதோட சூழ்நிலைகளை இங்கே கொஞ்சம் சொல்லுங்களேன். கடந்த ஒரு மூணு நாளாக வந்து பெரிய லெவலில் டிக்கெட் ப்ரெஷர் வந்து இருக்கிறது. இங்கே ராயபுரம் பகுதியில் இருக்க எல்லாருமே வந்து ஐட்ரீம் தியேட்டரில் படம் நினைக்கிறாங்க. அதுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சி அடைகிறேன். படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கு, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. நல்லா படம் வந்து பெரிய லெவலில் எல்லா பகுதியிலையும் சக்ஸஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டிக்கெட்டு ஃபஸ்ட் ஷோல வந்து கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது தியேட்டரு? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து டிக்கெட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட் கொடுத்து மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக வந்துக்கணும். தலைவர் ரஜினியோட மிகப்பெரிய சிறப்பே இதுதான். மூன்று தலைமுறையும் வந்து அவர் ஒரு சேர வந்து அவர் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. நேற்று பிறந்த குழந்தை கூட வந்து தலைவர்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசம் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பர், தலைவர் அதுல ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு, செம்மையா இருக்காரு. செம்மையா அந்த படம். வானத்துல 1000 ஸ்டார் இருக்கான் சார், என்னைக்கு ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் சார். It was amazing. The movie was really nice. And Rajini's style was, you know, everyone knows, it's too good. We enjoyed the film from the beginning. And Sam is super and it's super. Okay, thank you ma'am. Superstar e yaarenu sonna ore oruthar da. Good to be back to form. Na palaya mullumalarum Rajini level ku or Rajini paaka mudichathu. Amazing. Sorry? Yeah. It was an amazing movie. Good. அப்போ நம்ம இப்போ நிற்கிறது சத்யம் தியேட்டர் வாசலில். ஸோ ரசிகர்கள் வந்து மிக பெரிய அளவில் திறந்து வந்திருக்காங்க இங்கே. ஸோ நம்ம அவங்களோட சேர்ந்து இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மூமெண்ட்ஸை. படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? படம் பார்க்கல, டிக்கெட் கிடைக்கல. மேடம் சூப்பர் சார் படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பார்க்க சூப்பரா பார்க்கலாம். Awesome. A big treat for Rajini fans. படம் சார் இருக்கு, படம் மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. தெரியுதுங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். சோ எங்க இருந்து வரீங்க சார்? ஹைதராபாத் நுஞ்சு. ஹைதராபாத்ல இருந்து வரீங்களா? சினிமா படம் ரஜினி படம் பாக்குறதுக்குனே வந்திருக்கீங்களா இல்ல வேற ஏதோ வேலையா வந்திருக்கீங்களா? ஓன்லி ரஜினி படம் சூடறானிக்கே வச்சினாமோ. ஹைதராபாத்ல படம் ரிலீஸ் ஆவலையா ரஜினி படம்?
హైదరాబాద్లో కూడా అయ్యింది, కానీ ఇక్కడ ఉన్న ఈ సందడి ఆర్భాటం అక్కడ ఉండదు కదా, అందుకే ఇక్కడికి వచ్చాము చూద్దాం. సరే, ఇంత పడితే పాత్రీంగా ఇనిమీద పాక పోరీంగా? మార్నింగ్ బెనిఫిట్ షో పాత్రికే చూశాను. రియలీ ఫెంటాస్టిక్, ఫెంటాస్టిక్ మూవీ. రజనీకాంత్ సూపర్, అంత స్టైల్ అదెల్లా ఆల్వేస్ ఆల్వేస్ సూపర్ 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 స్టార్ తలైవా. ఇంకో ఒక విషయం ఏంటంటే, మీరు ఇక్కడ ఉన్న వాళ్ళు కూడా ఒకసారి హైదరాబాద్కి రావాల్సిందిగా కోరుకుంటున్నా. అక్కడ కూడా చాలా చాలా ఫ్యాన్స్ ఉన్నారు రజనీకాంత్ గారికి. రజనీ రసిగర్ మంటే ஒரு பொறுப்பாளர் இப்போ நம்ம கூட பேசப்படுறாரு. வணக்கங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் சேனலுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தலைவர் படம் சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி படம் அது. எல்லா படமோட இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது படம். காலையில் 4 மணி ஷோவை பார்த்துட்டேன், ஸ்பெஷல் ஷோவும் பார்த்துட்டேன். இது ரெண்டாவது வாட்டியும் பார்க்குறேன், இன்னொரு ஷோவும் பார்ப்பேன். நைட் ஷோவும் போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பார்க்கலாம். என்னன்னா, எங்களை மாதிரி வயசு பசங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, வயசானவங்களோ ஃபேமிலியோடு பார்க்கலாம் அந்த மாதிரி படம். அந்த மாதிரி இருக்குது படம், சூப்பராக இருக்குது. சான்சல் எல்லா படத்தோடு இந்த படம் தலைவர் வந்து அடிச்சிட்டாரு, அதுதான் சொல்ல முடியும். இதுவாக சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது அவருக்கு சொல்கிறதுக்கு. தமிழ்நாடு மற்றும் உலக அளவில் திரைப்படம் வெளியாகிருக்கிறது கபாலி படம். இந்த படத்தை வந்து பார்க்க ஆரவாரமாக வந்து ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ரசிகர்களுக்கு பல பேர் டிக்கெட்டு கிடைக்காம ஏமாற்றமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன்றதுனால இந்த படத்துக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது. சிறப்பாகவும் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் ரசிகர்கள் வந்து அவங்க சொல்கிறது அவங்க வாயிலாகவே நம்ம கேட்டோம். ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் அன்பு.